ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ். இன்னைக்கான சூழ்நிலையில டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில சின்ன வயசுலயே நமக்கு வந்துருதுன்னு தான் சொல்லணும். நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ப்ரெஷர், அப்புறம் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர், இப்படி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட 2019 ரிசர்ச்சின் படி 8ல் ஒரு நபர் மென்டல் டிப்ரெஷனுக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா நம்ம நாட்டு மக்களுக்கு இதை பத்தியான அவேர்னஸ் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். சோ இதனால இன்னைக்கான வீடியோல இந்த மென்டல் டிப்ரெஷனை பத்தியும் அதுக்கான சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னைக்கான சூழ்நிலையில எல்லாருக்கிட்டுமே ரொம்பவே ஒரு காமனான விஷயமாவே மாறிடுச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இதனால நம்ம பாடி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய புவி சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்படி உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா இதுக்கு சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நம்ம மூளையில இருக்கக்கூடிய டோபமைன் அண்ட் செரட்டோனின் இந்த ரெண்டு கெமிக்கல் ஏற்படுது. இதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் டிஸார்டர் அப்படின்னு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. இந்த டிப்ரெஷன் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய டைவர்ஸ்னாலயோ, உங்களோட வேலையை நீங்க இழந்தாலோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இறந்தாலோ, அல்லது உங்களோட காதலி உங்களை விட்டுட்டு போனாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இது உங்களுக்கு அதிகப்படியான மனவலியையும் தூக்கமின்மையையும் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷனல் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டினியூஸா எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான் நம்ம சாப்பிடும் உணவு. உணவு தான் நம்ம உடம்ப மருத்துவம். உடம்ப ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லதா இருக்கும் இல்லையா? அதனால நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேவையான உணவு முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு புக்கை பற்றி தான் நான் சொல்ல போகுது. அதுதான் நீண்ட ஆயுளுக்கான உணவு முறை அப்படின்ற தமிழ் ஆடியோ புக். இந்த ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல இருந்து தான் எனக்கு கிடைச்சது. இதனுடைய மகத்துவம் உங்களுக்கும் தெரியணும், அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ இதை பற்றி சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆடியோ புக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னா குக்கு எஃப்எம் உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன்னா உங்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் இப்போ கொடுக்குது. அதாவது உங்களுக்கு வெறும் 49 ருபீஸுக்கு குக்கு எஃப்எம்னுடைய எல்லா ஆடியோ புக்ஸையும் அன்லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் குக்கு எஃப்எம் விசிட் பண்ணி 1 மந்த் மெம்பர்ஷிப் எடுத்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையே மாற்றுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஸ்டெப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. அடுத்ததா கிளினிக்கல் டிப்ரெஷன். இது சிச்சுவேஷனல் டிப்ரெஷனை விட ரொம்பவே சிவியரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் சொல்லணும். இந்த டிப்ரெஷன் உங்களோட ஹெல்த்தை டைரக்டா பாதிக்கும். இதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களால செய்ய முடியாது. இது மேஜர் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏற்பட முக்கியமான காரணம் நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ஆன டோபமைன் அண்ட் செரட்டோனினோட குறைபாடுகள்னாலதான். இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க ரொம்பவே கோபப்படுவாங்க. ஒரு சின்ன நெகட்டிவான விஷயத்துக்கு கூட ஹைலியா ரியாக்டிவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எது மேலையும் இன்ட்ரெஸ்டே இருக்காது. உங்களுக்கு நர்வஸும் அதிகமா
இருக்கும். இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியும். இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இது உங்களோட லைஃபோட குவாலிட்டியை ரொம்பவே கம்மி பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களால உங்க வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாத மாதிரி மாத்திரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதை இப்படியே விட்டா இது உங்களோட ஹெல்த் கூட பெருசா பாதிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா சொல்லணும்னா என்சைட்டி, ஓசிடிஎஸ் இந்த மாதிரியான மனநல நோய்களுக்கு காரணமா அமைஞ்சிடும். டிப்ரெஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர முடியுமான்னு கேட்டா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, சில சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது கிடையாது. இதனால நம்ம டிப்ரெஷனுக்கு கண்டிப்பா போவோம். சோ அதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வரதான் ட்ரை பண்ணணும். நீங்க டிப்ரெஷன்ல இருக்கும்பொழுது உங்களுக்கு எது வேலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்ன பண்றோம்னு தெரியாமலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதிகமா தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. யார்கிட்டயும் பேசாம உங்களை நீங்களே இசோலேட் பண்ணிப்பீங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்படி இருக்கிறது சில பேர் விரும்பவும் செய்யறாங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இது உங்களை மனதளவுல பாதிக்குது. அது மட்டும் இல்லாம இது உங்க வாழ்க்கையையும் உங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய செய்யும். இப்படிப்பட்ட டிப்ரெஷனை எப்படி போக்குறது அதை பத்தி இப்ப பாக்கலாம். இந்த டிப்ரெஷன் என்ற வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வேர்ட் தான் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது உங்களோட உணர்ச்சிகள். இப்படி உங்களோட எண்ணங்களை உணர்ச்சிகள் மூலமா வெளிப்படுத்துறதுனால டிப்ரெஷனை கம்மி பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வேர்ட்ஸால வெளிப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி மூலமா கூட வெளிப்படுத்தலாம். நம்மளோட உடல் மூலமா எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்மளால அதை குறைக்க முடியும். இதுக்காக நீங்க ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷம் நீங்க குட்டி ஒரு வாக்கிங் பண்ணாலே போதும். இதுவே உங்க மூளையில இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கும். இது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ கொண்டு வரது மட்டும் இல்லாம நம்ம மூளையில இருக்கக்கூடிய செரட்டோனின் அண்ட் டோபமைன் கெமிக்கல்ஸ் உருவாக்கும். சோ இப்படி உருவாகிறதுனால ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இதை நம்ம ரொம்ப நாள் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சான விஷயம் தான். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போகணுமான்னு ஒரு ஃபீலிங் உங்க மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும். அதனால நீங்க உங்களோட பெட்டை விட்டு எந்திரிக்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்களே உங்களை புஷ் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களால டிப்ரெஷன்ல இருந்து கட்டாயமா வெளியே வர முடியும். அடுத்ததா கோல்டு ஷவர்ஸ். இப்படி நீங்க குளிர்ச்சியான தண்ணியில குளிக்கும் போது நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம உங்க பாடியில பிளட் சர்க்குலேஷன் வேகமா நடக்கும். இதனால நீங்க ரொம்பவே ஆக்டிவான பர்சனா மாறிடுவீங்க. இது டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாவே அமையும். என்னைக்காவது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா ஃபீல் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா கூட இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல வெளியே இருக்கக்கூடிய பார்க் அண்ட் கார்டன்ஸ் போயிட்டு வரது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்ல நல்ல ஆக்சிஜன்ஸ் உங்களால கவர் பண்ணும். சோ இப்படி இருக்கிறதுனால உங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா மாறிடும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பெட்ஸ் வளர்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா அந்த பெட்ஸ் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சோ இப்படி பண்ணாலே போதும், உங்க உடல் மூலமா நீங்க டிப்ரெஷன்ஸ குறைக்க முடியும். அடுத்ததா வேட்ஸ் மூலமா உங்க எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி வெளிப்படுத்த முடியும் சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சத்தமா சொல்லி கத்துங்க. இது கேட்கறதுக்கு ரொம்பவே வேடிக்கையான விஷயமா இருந்தாலுமே இது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு வழினே சொல்லலாம். யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க யார் திட்டணுமோ அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சத்தமா பேசிட்டு வாங்க. இப்படி பண்றதால உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்ததுனால அந்த செகண்டே நீங்க அதை விட்டு மறந்து வெளியே வந்துருவீங்க. இதனால நீங்க அடுத்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டிப்ரெஷன்ஸை எமோஷனலா கூட வெளிப்படுத்த முடியும். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவே ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய பர்சன் கிட்டையும் நீங்க இந்த பிரச்சனைகளை சொல்லலாம். இப்படி சொல்றது மூலமா டிப்ரெஷனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லாம நீங்க தனிமையில இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் ஆபத்து கூட ஏற்படுத்தலாம். பிகாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே சோசியல் பீயிங்ஸ். இதனால மத்தவங்க கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்றப்போ உங்க மூளையில ஹாப்பி கெமிக்கல்ஸ் ஆன டோபமைன் அண்ட் செரட்டோனின் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். நீங்க எப்பெல்லாம் டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு பேப்பர் அண்ட் பேனாவை எடுத்து அதுல எழுத ஆரம்பிங்க. அதுல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்க ஏன் டிப்ரெஷனா இருக்கீங்க, அதுக்கான காரணத்தையும், அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல என்ன நடந்ததோ அப்படிங்கறதையும் நீங்க எழுதணும். நீங்க டிப்ரெஸ்டா இருக்கிறப்போ இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க உங்க பாஸ்ட் லைஃப பத்தி திரும்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் லெவல் அதிகமா இருக்கும். இதனால நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சில மோசமான விஷயங்களுக்கு நீங்க மட்டும் காரணம் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் தான் காரணம். அதனால அந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வழிகளையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ற பழக்கம் இருந்தா அதுவும் உங்களை டிப்ரெஷனாக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இதனால இந்த மாதிரியான தீய பழக்கங்கள்ல இருந்து வெளிவரது ரொம்பவே நல்லது. மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பைத்தியம்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. சோ இந்த மாதிரி நீங்க டிப்ரெஷனா ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஆனா நம்ம
நம்மள சில பேர் இது சாதாரணமான ஒரு விஷயமாவே கடந்து போயிடறாங்க. அப்படி இல்லாம இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மென்டல் ஹெல்த்தை நல்லபடியா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமாவே உங்களோட டிப்ரெஷன்ஸ 70% உங்களால கண்டிப்பா கம்மி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.